நீ ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று கருதுவாயானால் பிளஸ்ஸிங் நம்பர் ஒன், நீ மன மகிழ்ச்சியாயே. பிரியமானவர்களே, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் உன்னை ஏறி வர பண்ணுவார். இந்த பத்து கற்றுகளை தியானிப்பதனால் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம், பேதையை ஞானியாக்கி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய காலையில் அவருடைய சாட்சிகளை கைக்கொள், வெற்றி உனதே. கீப் ஹிஸ் டெஸ்டிமனிஸ், விக்ட்ரி இஸ் யுவர்ஸ் என்ற தேவ செய்தி எனக்கு அந்த செய்தி இருக்கும்போது யாரும் பேசி கேட்டதுமில்லை, நான் பேசினதில்லை. கர்த்தர் கொடுத்த ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ரெண்டு பெரிய சாட்சி, பாஸ்டர் சுந்தரையா, சாம் சுந்தரையா, அப்படி அவங்க பிரசங்கங்களெல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, புரிய ஒரு மெசேஜ் கேட்டதில்லை அப்படின்னு ஒரு சாட்சி. தேவன் நாம மகிமைக்காக சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க, பெரிய அறிவு ஜீவி. பிரியமானவர்கள், இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகி கன்னியாகுமரியில் இருக்காங்க. சட்டத்தில் நிறைய பலவீனங்கள் உண்டு அவங்களுக்கு, நல்லா படித்தவங்க. அந்த ஐயா ஃபோன் பண்ணி இன்றைக்கி மார்னிங் இந்த சேர்ச் மெசேஜ் நான் கேட்டேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திரும்ப இந்த செய்தியை நான் ஒரு ஃபோனில் கேட்டு கேட்கும்போது இன்னொரு ஃபோனில் நான் டைப் பண்ணேன் அந்த செய்தியை. மீடியா பீப்புள் உங்கள் ஊழியத்துக்காக நல்லா ஜெபிங்க. ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அந்த செய்தியை நான் கேட்கும்போது இன்னொரு ஃபோன் எடுத்து அதை கேட்டுக்கிட்டு இன்னொரு ஃபோனில் நான் டைப் பண்ணேன். நான் டைப் பண்ணதை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் அனுப்பியிருக்கிறேன். பார்த்தா பக்கம் பக்கமாக டைப் பண்ணியிருக்காங்க. எப்படி டைப் பண்ணாங்க? சரத்தில் இவ்வளோ பலவீனம் உண்டு. இவ்வளோ இப்போ கூட கேட்டுட்ருப்பாங்க அந்த ஐயா. அதில் ரெண்டு குறிப்பை அவங்க சேர்த்து சொன்னாங்க. சொல்லி இதை கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னதை சொல்லணும்னு இருக்கேன், இதையும் கூட சார் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, இந்த நல்ல சாட்சிகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று ஆராதனையில் இந்த சாட்சியை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். என்னென்ன பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, கர்த்தரின் சாட்சிகளை கை கொள்வதின் பாக்கியங்கள். பிளஸட்னஸ் ஆஃப் கீப்பிங் த லார்ட்ஸ் டெஸ்டிமனிஸ், பிளஸட்னஸ் ஆஃப் கீப்பிங் த லார்ட்ஸ் டெஸ்டிமனிஸ், கர்த்தரின் சாட்சிகளை கை கொள்வதின் பாக்கியங்கள். பிரியமானவர்களே, பாக்கியம் பாக்கியங்கிற சொல்லு பல முறை சொல்லியிருக்கேன். பாக்கியம் என்று சொன்னால்
என்வியபிளி ஹாப்பி. நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம சபை நம்ம ஊழியம் நாலு பேர் பார்த்து பொறாமைப்படத்தக்க ஆசீர்வாதமாக இருக்கு. ரூலேக்கர் சொன்னார், சத்தியமாக ராபர்ட் சேமனுக்கு ஃபாரின் எய்டு வருது, இல்லைன்னா இப்படிலாம் இவ்வளோ செய்ய முடியாதுனார். இப்போ நாலு பேர் பார்த்து பொறாமைப்படுற மாதிரி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லை? அதான் பாக்கியவங்க. நம்மளை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படக்கூடாது, நாலு பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படணும், அதான் பாக்கியம். பிரியமானவர்களை 119 சங்கீதம் 1-3 வசனங்களை வாசிப்போம். 119 119 ஃபர்ஸ்ட் 3 வர்சஸ் வாசிங்க, 2 வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். இப்போ கர்த்தருடைய வேதம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தின்படி அப்படின்னு சொல்லும்போது எதை அவர் கர்த்தருடைய வேதம்னு சொல்லியிருப்பார்? நான் 2 முன்பாக இந்த கேள்வி கேட்டேன். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்கிறாரு. அது எந்த வேத வசனம்? அது எந்த வேத வசனம்? நேற்று 2 வேத போதகர்கள், நல்ல பைபிள் டீச்சர்ஸ், நல்ல பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ், அவங்ககிட்ட இதை பேசும்போது உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இருக்க, அவருடைய வேதம்னா என்ன? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன வசனம் அப்படின்னு கேட்டேன். 2 அப்படி கொஞ்சம் ஷாக் அடித்த மாதிரி அடுத்த செகண்டு 2 ஒன்றா வாய் திறந்து சொன்னாங்க, டோரா 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 அப்படின்னு சொன்னால் நம்முடைய முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமும் யாத்திராகவும் எண்ணாகவும் லேவியராகவும் உபாகமும், அதான் டோரா. பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், எதை டோரா ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் புதிய பழைய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு கிடையாதுங்கிறாங்க. பிரியமானவர்களே, எந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு? டோரா. இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். இதை சங்கீதக்காரன் எழுதும்போது எஸ்ரா உண்டா, ஏசாயா உண்டா? கிடையாது. நெகேமியா உண்டா? கிடையாது. எசேக்கியல் உண்டா? கிடையாது. கொரிந்தியர் லூக்கா, அப்போஸ்தலர்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா உண்டா? கிடையாது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம்னால் எந்த வசனம் கால்களுக்கு தீபம்? எந்த வசனம் கால்களுக்கு தீபம்? அவர் எதை சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னாரா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம்னு. பிரியமானவர்களே, இங்கே பார்க்குறோம் உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமம் பார்த்தா எந்த வேதம்? நம்ம இந்த கையில் வைத்திருக்க முழு பரிசுத்த வேதாகமா? இல்லை, அந்த டோரா ஆகமங்கள், அதான் அந்த இருந்த வேதம். அப்போ வெளிப்படுத்த இந்த புதிய ஏற்பாடு அதனுடைய வெளிச்சம். இன்னும் நான் என்னை தாழ்த்தி சொல்கிறேன், அந்த வேதம் ஆகமங்கள் அது வெறும் அல்ஃபாபெட்னு வச்சுக்கோங்க, அது வெறும் எல்கேஜி பாடம்னு வச்சுக்கோங்க, அது வெறும் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, அது வெறும் இலக்கணம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாடு அது காலேஜ் பாடம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழமான காரியங்கள் என்று வச்சுக்கோங்க. ஆனால் உனக்கு ஏபிசிடி ஒழுங்காக தெரியாமல் இதை நீ படிக்க முடியாது. உனக்கு பேசிக் கிராமர் தெரியாமல் ஒரு சென்டென்ஸை உருப்படியாக எழுத முடியாது. எது முக்கியம்? ஏபிசிடி தெரிகிறது முக்கியமா? நான் பெரிய புக் வாசிக்கிறேன்னு சொல்கிறது முக்கியமா? ஏபிசிடியே தெரியாமல் எப்படி அந்த புக்கை நீ வாசிப்ப? ஆனாவை நான் தெரியாமல் எப்படி நீ ஒரு பெரிய இலக்கியத்தை படிக்க முடியும்? எது முக்கியம்? ஆகமங்க, அதான் பேஸ், அதான் ஃபவுண்டேஷன், அதான் பேசிக் எஜுகேஷன், அதான் கிராமர். அந்த கிராமர் தெரிலன்னா நான் நாளைக்கு வந்தேன், நான் நேற்று வருவேன் அப்படின்னு உளறிக்கிட்டு இருப்பேன்.
நான் நாளைக்கு வந்தேன், நான் நேற்று வருவேன் அப்படி. ஏன் உனக்கு இலக்கணம் தெரியலை? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கிராமர். இதெல்லாம் ஏபிசிடி. அப்போ இந்த ஆகமங்கள் தெரியாமல் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. டோரா என் கால்களுக்கு தீபம், டோரா. இங்கே அதே டோராங்கிற வேர்டு தான் பயன்படுத்தியிருக்கு. நேற்று அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் உடனே சொன்னாங்க, எந்த வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம்னு கேட்டேன். ரெண்டு பேரும் பேர் ஷாக் அடிச்ச மாதிரி யோசித்து, டோரா டோரா. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். அப்போ இங்கே சொல்கிறார், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ரெண்டாவது சொல்ல வாசிங்க, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. அப்புறம் ரெண்டாவது சொல்ல, அவருடைய சாட்சிகள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு தங்களுடைய முழு இருதயத்தோடு, வித டோட்டாலிட்டி ஆஃப் தியர் ஹார்ட், வித் டோட்டாலிட்டி ஆஃப் தியர் ஹார்ட், முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார். சாட்சிகள்னா என்ன? அவருடைய சாட்சிகளை கை கொண்டு சாட்சிகள்னா என்ன, சாட்சிகள்னா என்ன என்று தேட ஆரம்பிச்சு. நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 93:5 வாசிங்க. சங்கீதம் 93:5, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். தே ஆர் வெரி ஷுவர் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. வெரி ஷுவர், வெரி ஷுவர் என்றால் அதனுடைய பொருள் வெரி ட்ரஸ்ட்வர்தி. அது சொல்ல எல்லாம் கரெக்டாக இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட், அது முழுமை. இஸ் நத்திங் தட் யூ ஹேவ் டு ஆட் டு இட். அப்போ அந்த சாட்சிகள் என்ன? எது அவருடைய சாட்சிகள்? நிறைய காரியங்கள் அவருடைய சாட்சிகள்னு சொல்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு நாள் இதை பற்றி நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்படி சில வேளையில் எனக்கு புரியலைன்னா பாஸ்டர் மட்டும் தான் கேட்பேன். அவருடைய சாட்சிகள்னா என்ன? அவருடைய சாட்சிகளை கை கொள்றதுனா எது அவருடைய சாட்சிகள்? எனக்கு அது கொஞ்சம் அநேக காரியங்களை யோசித்து, அதில் ஒரு முக்கியமான காரியம் அவருடைய சாட்சி என்றால் என்ன? வாசியுங்கள் யாத்திராகமும் 25:16. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பெரியமானவர்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக வெளிப்படுத்தினார் சாட்சி. அவருடைய சாட்சியை கை கொள்வது என்றால் அவருடைய சாட்சி பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நேற்று காலையில் உள்ள அந்த ஆராதனையில் இது குறித்து விவரமாக பேசியிருக்கிற பிரியமானவர்களே, அது நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். அவருடைய சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியில் வைத்தார்கள் இருக்கு. அதே அதிகாரம் 21 கூட வாசிக்கிறோம், கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அப்படின்னு இருக்கு. 31:18 வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இங்க அவருடைய சாட்சி, சாட்சின்னு சொல்றது இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்கு தான் இங்க பெயர் போட்டிருக்குது, அவருடைய சாட்சியின் 2 பலகைகள், அவருடைய டெஸ்டிமனிஸ். அவருடைய டெஸ்டிமனிஸ் இந்த 10 கட்டளைகள். பிரியமானுடைய வசனங்களை குறித்து கொள்ளுங்க. 25:22 வாசிக்கிறோம், அந்த பெட்டிக்கு பேரே சாட்சி பெட்டி அப்படின்னு பெயர் வருது. அவருடைய சாட்சிகள் எழுதப்பட்ட அந்த டேப்லெட், அதுக்கு பேர், அந்த சாட்சிக்கு பேர் சாட்சி பிரமாணம். அதை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்ததுனாலே அந்த பெட்டிக்கு என்ன பேர் வந்துருச்சு? சாட்சியின் பெட்டி, ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனிஸ், சாட்சி. ஏன்னா சாட்சி உள்ளதுக்கு
அந்த பெட்டி இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் வந்துச்சு தெரியுமா? சாட்சியின் சந்நிதி. நான் அந்த சாட்சியின் சன்னதியில் வருவேங்கிறார். அந்த சாட்சி இருக்கிற பெட்டி சாட்சி பெட்டி, அது இருக்கிற இடத்துக்கு பேர் சாட்சி சன்னதி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேரே சாட்சியின் வாசஸ்தலம். சாட்சியின் வாசஸ்தலம். அந்த முழு வேதத்திலேயும் அந்த 10 கட்டளைகள், த 10 கமேண்ட்மெண்ட்ஸ், பிரியமலை யாத்திராகமம் 34:28 Exodus 34:28, Deuteronomy 4:13 வசனங்களை குறிச்சுக்கோங்க. நேற்றைய செய்தியும் கேட்டு பாருங்கள். அந்த இடத்துலலாம் அந்த 10 கட்டளைகள், 10 கமேண்ட்மெண்ட்ஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஏறத்தாழ வேதத்தில் 600 அதிகமான கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுக்க இப்போ நேரம் இல்லை. அதில் 10 கட்டளைகளை அவர் ஒரு பலகையில் எழுதி, ஒரு கற்பலகையில் எழுதி, ஒரு டேப்லெட்டில் எழுதி, அவருடைய விரலாலேயே எழுதி மோசையை உட்கார வைத்து கற்பித்து அவர் கொடுக்குறார். பிரியமானவர்களே, அந்த டேப்லெட் உடைந்து போன பிறகு கூட, மோசை உடைத்து போட்ட பிறகு கூட, மீண்டுமாக மோசையை கூப்பிட்டு தன்னுடைய சந்நிதியில் மோசையை உட்கார வைத்து தேவன் தன்னுடைய கரத்தினால் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்காக 10 கட்டளைகள் கொடுத்தார். இந்த 2 இடங்களில் நம்ம பார்க்குறோம், 3-4 இடங்களில் 10 கமேண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் என்ற பெயர். 10 கட்டளைகள், 10 கற்பனைகள், இதுதான் அந்த க்ரக்ஸ். இந்த 10 கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். இந்த 10 கட்டளைகளும் இட் இஸ் கம்ப்ளீட். இந்த 10 கட்டளைகளில் பிரியமானவர் 2 சுருக்கி ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் இயேசு சொன்னார். அது இயேசுவாக கொடுத்த வெளிப்பாடல்ல, வேதத்தில் உள்ள வெளிப்பாட்டை இயேசு எடுத்து சொன்னார். 10 கற்பனை, 2 கற்பனை என்ன மாற்றிட்டாங்க? உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது முதல் 4 கற்பனை. அடுத்த 6 கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல அப்படியே முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மோடும், முழு பலத்தோடும் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது 2 கற்பனை. அது 2 புதிய ஏற்பாட்டு கற்பனை இல்லை. இந்த 10 கற்பனையே கன்சைஸாக சொல்லியிருக்கு. பிரியமானல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சொல்கிறாரு Deuteronomy 4:13 வாசிங்க. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாக நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கட்டளைகள். நேற்று ஆராதனையில் கேட்டேன், இந்த 10 கட்டளை எத்தனை பேர் சொல்ல முடியும்னு கேட்டேன். இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. 10 கட்டளைகள் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல யாருமே சொல்லலை. அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு பாப்பா வந்து, நான் சொல்கிறேன் அப்படின்னு 10 கட்டளையும் கடை கடைன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் போகிற உள்ள இன்னும் 2 நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், 2 பேர் என்கிட்ட வந்து 10 கட்டளைகளை சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, இப்போ எத்தனை இப்போ பார்க்கலாமா 10 கட்டளை நீங்கள் கடை கடைன்னு சொல்ல போகிறீங்க? நான் நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று வந்தவங்களும் சரி, மற்றும் யாரெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது கட்டளை என்ன? வெரி குட். கச்சப்பச்சா ரைட். 2வது கட்டளை, கச்சப்பச்சா தாங்க ஓகே போட்டுறாங்களா? சரி போடுங்க, பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். 3வது தேவனே, அவங்க போடும்னால சொல்லிட்டீங்க, வெரி குட். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது ஓய்வு நாளை. அப்பா நீங்கள்லாம் லேட்டுப்பா, அவங்க சொல்கிறாங்கப்பா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது 6வது 7வது 8வது 9வது
மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி கேட்குது. பத்தாவது ரொம்ப சந்தோஷம். பிரியமான இந்த 10 கற்பனைகளை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்க. இந்த 10 கற்பனைகளை நல்ல விவரமாக எக்ஸோடஸ் சாப்டர் 20 ஃப்ரம் வேர்ஸ் 1-70 யாத்திரம் 20:1-17 வசனங்கள்லையும், இது டியூட்ரானமி உபாகமம் 5:6-21 வசனங்களிலும் கொடுத்துருக்கு இந்த 10 கட்டளை. 16-17 வசனங்களில் இதை விளக்கி சொல்லியிருக்கு. யாத்திராகமம் 20 நம்ம அதை எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், முதல் கட்டளைக்கு 3 வசனம் விளக்கம் கொடுத்துருக்கு, 2 கட்டளைக்கு 3 வசனம், ஆக 6 வசனம் ஆச்சு. 3 கட்டளைக்கு 1 வசனம், ஆக 7 வசனம் ஆச்சு. பிரியமானவர்களே, 4 கட்டளைக்கு 8-11 அதுக்கு மாத்திரம் 4 வசனம். ஆக இந்த 10 கட்டளைக்கு முதல் 4 கட்டளைகளுக்கு மாத்திரம் 11 வசனங்கள் இருக்காயிருக்கு. மீதி 6 வசனத்தில் கடைசி 6 கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 1 கட்டளைக்கு மாத்திரம்தான் ஒரு ப்ராமிஸ் சேர்ந்துருக்கு, ஒரு வாக்கு தத்தம், இதை நீ செய்தன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கி அப்படின்னு சொல்லி. தட் ஒன்லி 1 கமேண்ட்மெண்ட் வித் ப்ராமிஸ், வாக்கு தத்தம் உள்ள 1 கற்பனை. அது என்னது? உன் தாயும் தாப்பகனையும் கனம் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உனக்கு அகால மரணம் வராது, காலத்துக்கு முன்னால் உனக்கு ஒரு கெட்ட மரணம் வராது. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக எல்லா காலத்திலையும். ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். இந்த எல்லா கட்டளைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் விளக்கத்தை கொடுக்குறான். இந்த எல்லா கட்டளைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் அவர் விளக்கத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, கர்த்தருக்குள்ளாக உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுங்க, பாவத்துக்கு எதுவாக இல்லை, கர்த்தருக்குள்ளாக உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுங்க. இது நியாயம், ஒரு விளக்கம் கொடுக்குறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், குறிப்பாக ஒரே ஒரு கட்டளை மாத்திரம்தான் அடிக்கடி மறந்து போயிடும். 10 கட்டளையில் 1 கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டளைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நினைவச்சிக்கோ, இது எப்போதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும், நீ மறந்து போயிடாத. கொலை செய்யாமல் இருக்க மறந்து போயிடாத, களவு செய்யாமல் இருக்க மறந்து போயிடாத. அதே நினச்சிக்கிட்டு களவு செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ரிமம்பர், எப்போது அது உன் நினைவில் இருக்கட்டும், எப்போது அது உன் நினைவில் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த கட்டளைகளில் அதிகமான விளக்கம் கொடுத்து அந்த 1 கட்டளைக்கு யூதர்கள் சொல்கிறாங்க, கட்டளையிலே அதிகமாக மீறப்பட்ட ஒரே ஒரு கட்டளை இந்த 4 கட்டளை மட்டும்தான், இந்த 4 கட்டளை மட்டும்தான். ஆனால் வேதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக ஒரு லைனில் சொல்லிட்டார், களவு செய்யாதிருப்பாயாக ஒரு லைனில் சொல்லிட்டார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஒரு லைனில் சொல்லிட்டார். ஆனால் ஓய்வு நாளை ஆசிரிக்க நினைப்பாயாங்கிறத ரொம்ப விவரமாக சொல்கிறார். எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுங்க. அப்படின்னா எதை கை கொள்ளுமோ, 10 கட்டளைகளை கை கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைங்க. இந்த 1 கட்டளையை மாத்திரம் திரும்ப மோசே 2 மலைக்கு போயிருக்கும்போது இந்த 10 கட்டளைகளும் எழுதி திரும்ப எழுதி மோசிட்ட கொடுக்குறாரு. இன்னும் என்னெல்லாம் செய்யணும் செய்ய வேண்டாம்லாம் மலையில் வச்சு பேசுகிறாரு. மோசே மலையிலேருந்து இறங்கி வரும்போது இந்த கட்டளையை மாத்திரம் மோசைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறாரு.
31 பிரியமானவர்களே, யாத்ரா 31:12-18 வாஸ்து பாருங்க, வாஸ்து போயிரு, கடந்து போ, சீக்கிரமா வாசிங்க. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது உங்களை தமக்காக பிரித்து வைத்திருக்கிற கர்த்தர் அவர், நம்ம கர்த்தருக்காக பிரித்து வைக்கப்பட்டோம் என்பதை நாம் அறியும்படிக்கு. இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். இது ஒரு அடையாளம் பிரியமான. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ அப்படிங்கிறக்கு ஒரு சிலுவை போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆஃபீஸில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், நீங்கள் பணி செய்கிற இடத்துல இவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பான் என்பது தான் நீங்கள் அவருடைய ஜனம் என்பதற்குள்ள ஒரு அடையாளம். இது எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். ரொம்ப முக்கியம். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு சிலுவைப்பட வேண்டாம். எது அடையாளம்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் கிளாஸ்மேட்ஸுக்கு தெரியும், இவன் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பான். அது எனக்கு உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. ஓய்வு நாளில் படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் டே இல்லை. அது ஆசரிக்கணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவீர்கள், அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். இதை யார் சொன்னாங்க? மோசை சொன்னார் அப்படின்னா நம்ம வேண்டிய விட்டுடலாம். ஆண்டவர் மோசை மூலமாக சொன்னார் என்றால் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கட்டளை மாறலை. இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட். அந்த ரகசியத்தை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பிரியமானவர்களே, அதில் வேற வேலை செய்கிறவன் ஆண்டவர் சொல்கிறார். இது மோசே மலையிலேருந்து இறங்கும் முன்பாக இந்த ஒரு கட்டளைக்கு மாத்திரம் விளக்கம் கொடுக்கிறார். இந்த ஒரு கட்டளைக்கு மாத்திரம் விளக்கம் கொடுக்கிறார். அவன் அறுப்புண்டு போவான். 6 வேலை செய்யலாம், 7 வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக. திரும்பவும் சொல்ற, நமக்கு தான் எனக்கும் இஸ்ரேல் புத்திரர் இருக்கும். நீ கொலை செய்யாத இருக்கிறது டோக்கன், நீ விபச்சாரம் செய்யாத இருக்கதான் டோக்கன் சொல்லுது. அது எல்லாரும் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் எனக்கும் உனக்கும் உள்ள டோக்கன் என்ன? நீ என்னுடைய ஜனங்களுக்கு என்ன டோக்கன்? அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரி. அந்த நாளை ஸ்பெண்ட் இட் இன் அ ஹோலி வே. யூ ஹேவ் டு அப்சர்வ் இட். அதன் மீனிங் செலிப்ரேட் இட். ஆசரிப்பாயாக செலிப்ரேட் பண்ணு, அப்சர்வ் பண்ணு, கொண்டாடு, பரிசுத்தமாக கொண்டாடு, பரிசுத்தமாக கொண்டாடு. ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு சொல்கிறோம். அந்த சாபத், சாபத் என்ற சொல்லினுடைய பொருள் இன்டர்மிஷன், இடைவெளி, இன்டர்வல். இந்த மூவிலெல்லாம் இது இடையில் போடுவாங்க, இன்டர்மிஷன். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாகிடக்கூடாது. இதெல்லாம் படம் 3 ஓடும், 1.5 ஆனவொடனே ஒரு இன்டர்மிஷன் அப்படின்னு போடுவாங்க. அப்போ வெளியே போய் காப்பி ஈப்பி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து திரும்ப படத்தை கண்டினியூ பண்ணும். அந்த சொல்லினுடைய பொருள் தான் சபத், இஸ் அன் இன்டர்மிஷன். இவன் வேலையெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரேக் கொடு. ஆவிக்குரிய காரியங்களை பார், பரிசுத்த காரியங்களை பார், உன் ஆத்மாவை பார். உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா வளர்ச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணு, ஸ்பிரிச்சுவல் திங்ஸில் அட்டன் பண்ணு. அடுத்த நாள் உன் வேலையை தொடர், அடுத்த நாள் உன் வேலையை தொடர். இந்த சபத் அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் இன்டர்மிஷன், இடைவெளி.
ஒரு ஓய்வு, ஒரு பிரேக். அந்த பிரேக் எதுக்கு? ஆறு நாள் உன் சர்ற காரியத்தை பார்த்த, ஒரு நாள் உன் ஆவிக்குரிய காரியத்தை பார், ஒரு நாள் உன் ஆத்மா பார். ஏன்னா ஆத்மா வாழ்கிறது போல தான் நீ வாழ முடியும். ஒரு அகசியத்தை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். பிரியமானவர்கள், அந்த சாட்சியின் பலகைகள் அதான் கடைசி ஆண்டவர் மலையில் மோசையிட்ட சொல்லி கீழே அனுப்புகிறார். இதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறார். நேற்று அந்த அருமையான ஐயா, நான் நேற்று காலையில் சொன்ன ஒரு குறிப்பை சுட்டி காட்டினார். இதில் என்ன ஒரு பெரிய காரியம், இப்போ நம்ம வருஷம் வருஷம்னு சொல்கிறோம், ஹவ் இயர் இஸ் கால்குலேட், ஒரு வருடு ஒரு ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது? சூரியனுடைய சுழற்சி, இல்லை பூமி சூரியனை சுழன்று வருகிற அந்த சுழற்சி, அந்த சுழற்சியின் அடிப்படையில் ஒரு ஆண்டு கணக்கிடப்படுகிறது. 365.25 நாட்கள் ஒரு பூமியின் சுழற்சியினால். சரி, மாதம் எப்படி கணக்கிடப்படுகிறது? நிலாவுடைய சுழற்சி, நிலா பூமியை சுற்றி வருவது 29+ நாட்கள், 29 இன்னும் சில மணி நேரம், அதான் மாதம், மந்த். அது மூன் என்ற சொல்லுது மந்த், மாத் மாதம் வருது. சரி, வாரம் எப்படி கணக்கிடப்படுது? இந்த 7 நாட்கள் ஏன் ஒரு வாரத்துக்கு வைக்கணும்? எந்த அடிப்படையில் 7 வச்சாங்க? இதுவரைக்கும் யாருக்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு பதில் சொல்ல முடியும் என்றால், தேவன் வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் 6 நாளில் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ 8ஆம் நாள் என்ன பண்ணார்? திரும்ப சிருஷ்டி தர இல்லையே, அது ஒரு அடையாளம். ஆனால் இந்த அடையாளம் ஒன்று தான், இன்றைக்கு உலகம் முழுவதும் 7ஆம் நாள், வாரத்துக்கு 7 நாட்கள் என்ற கணக்கு வந்தது. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்த புதுதில் எல்லாவற்றையும் பிரிட்டிஷ்லேருந்து ஃப்ரெஞ்சு மதத்துக்கு மாற்றினாங்க. பேபிலோனியன் கால்குலேஷன் 12 வாஸ் த பேஸ். பெரியமல்ல, 6 காசு ஒரு அணா, 6 காசு ஒரு அணா, 12 அங்குலம் ஒரு அடி, எல்லாத்துக்கும் பேஸ் 12 தான் பேஸ். இந்த 12ங்கிற பேஸை ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்த பிறகு 10 மாற்றினாங்க எல்லாத்துக்கும். 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர், 10 மில்லிகிராம் ஒரு கிராம், எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 மாற்றினாங்க. பிரியமானவர்களே, அதை நம்ம பார்ப்பீங்க. இந்த டெம்பரேச்சர் பார்க்குறதுக்குள்ள ஃபாரன்ஹீட், அப்புறம் சென்டிகிரேட், அதெல்லாம் 100, 10, பாய்லிங் பாயிண்ட் 100, அப்படி எல்லாம் 10 மாற்றினாங்க. அப்போ என்ன மாற்றினாங்க தெரியுமா? வாரம், வீக் அப்படிங்கிறத 10 மாற்றினாங்க, 10 மாற்றினாங்க. உலகம் முழுவதும் எல்லாம் மாறியது, வாரம் மாத்திரம் மாறவில்லை. மாற்ற முடியலை அவங்களால். திரும்ப 7-day week வந்துட்டாங்க. அந்த 7-day week எப்படி வந்துச்சு யாருக்குமே தெரியல. கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரமல்ல, 6 நாளில் 1 நாள் நம்ம இறைப்பணிக்காக வைக்கணுங்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்குது. அதை ஒருத்தர் சொல்கிறாரு, இட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன். எப்படி நம்ம காலையில் எழும்பின உடனே சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு, பெண்களுக்கு மாதம் வரும் கூட சில கடமைகள் வருது, நம்ம 3 வேளை சாப்பிட வேண்டியிருக்கு, இப்படி சில கடமைகள் இருக்கிறது போல் மனிதன் வாரத்தில் 1 நாள் தன் ஆத்மாவுக்காக வைக்க வேண்டும் என்பது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். ஏன் இந்து மதத்தில் பாருங்கள், அவங்க வீட்டில் சாமி வச்சு பூஜை பண்ணுவாங்க, 1 நாள் கோயிலுக்கு போவாங்க, 1 நாள் விரதம் இருப்பாங்க. முகமதியர்கள் வீட்டில் தொழுகை பண்ணுவாங்க, வாரத்தில் 1 நாள் அவங்க மசூதிக்கு, அவங்களுடைய தொழுகை ஸ்தலத்துக்கு போவாங்க. யூதர்கள் ஜபாலயத்துக்கு போவாங்க, 7 நாளில் 1 நாள்.
பிரியமான, இன்னும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படிங்கிறார். இன்றைக்கி அதே அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக உள்ள பிரசங்கங்கள் அவை. இயேசு சொன்னார், இயேசு என்ன சொன்னார், ரொம்ப அருமையாக அதுக்கு விளக்கம் கொடுத்தார். நீ ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, நீ ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை. ஓய்வு நாள் இப்படி செய்யலன்னா ஆண்டவர் சாமி அடிச்சிடுவார், ஓய்வு நாளில் நான் எங்கேயா போனால் சாமி அடிச்சிடுவார், ஓய்வு நாளில் நான் இப்போ இது வேலை செஞ்சால் சாமி அடிச்சிடுவார் அப்படின்னு நீ பயப்படாத. நீ ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை. என் இயேசு சொன்னார், அந்த ஓய்வு நாளை உனக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாள் உனக்காக தேவன் உண்டாக்கினார். அது நீ அப்சர்வ் பண்ணுறியா விட்டுறியா? இயேசு விட சொன்னாரா? இயேசு விட்டாரா? நல்லா கவனிங்க, இயேசு சொன்னாராங்கிறான். இயேசு சொல்ல அப்படியே கவனிங்க. மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை. இது செய்யணும் செய்யக்கூடாது இப்படிலாம் ரூல்ஸ் போடுறதாக உண்டாக்கப்படலை. ஆனால் தேவன் அந்த ஓய்வு நாளையே மனிதனுக்காகத்தான் உண்டாக்கினார். எனக்காக அந்த நாளை எதற்காக அவர் உண்டாக்கினாரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். நான் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஓய்வு நாளை படைத்திருக்கிறார். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த கற்பனைகள் எல்லாம் கொடுக்கும் முன்பாகவே வனாந்தரத்தில் அவங்களுக்கு கொடுத்த முதல் கற்பனை 16 அதிகாரத்துக்கு வாங்க. முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும் நேரம் இல்லை. பிரியமானவர்களே, அவங்க வனாந்திரத்தில் வர்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுக்குறாரு. எங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, 16 அதிகாரம் முழுமையாக குறிச்சிக்கோங்க. மன்னாவை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் 10 கற்றல்கள் கொடுக்கப்படலை, ஆனால் மன்னா கொடுக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் டெய்லி வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க, அண்ணனைக்குள்ளது போதும், அதை மீதி வைக்காதீங்க. ஆனால் 6வது நாளில் 2 பங்கு சேருங்க, 2 பங்கு சேருங்க. 7வது நாள் நீங்கள் 6வது நாள் சேர்த்து வச்சு நீங்கள் செஞ்ச பலகாரத்தெல்லாம் 7வது நாள் சேர்த்து சாப்பிடுங்க. 7வது நாள் என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள், அதை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற 16 அதிகாரத்திலே இந்த 10 கட்டளைகள் கொடுப்பதற்கு முன்பாகவே இயேசு ஒரேபில் சொல்கிறார். அவங்க பிரியமானவர்களே இப்போ தான் வனாந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. 7 வர்றாங்க, 7லேருந்து வர்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ மோசே சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன அளவுக்கு வேணுமோ எடுங்க, எடுத்து அதை இன்றைக்கே செலவழிச்சிருங்க, அடுத்த நாளுக்கே நீங்கள் சேர்க்க வேண்டாம், அடுத்த நாள் வேண்டியதை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் பிரியமானவர்களே சில கேட்காம கொஞ்சம் மிச்சம் எடுத்து வைக்கிறாங்க. நாளைக்கு கிடைக்கோ கிடைக்கலையோ, இன்றைக்கி எடுத்து கொஞ்சம் மிச்சம் வச்சுக்குவோம், நாளைக்கு கிடைக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மிச்சம் வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரே நாத்தம், நாத்தம் எடுத்துச்சு. மோசே அதை கேள்விப்பட்டு கோவப்படுறேன். நான் தான் சொன்னேன், அண்ணனுக்கு கிடைக்கும்னே உங்களுக்கு உள்ள அவிசுவாசமாக சேர்த்து வச்சுக்க அப்படி நாரி போச்சு அப்படின்னு திட்டுறோம். 6வது நாள் எல்லாம் 2 பங்கு எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறான். அதே மன்னா தான், அதே மன்னா தான். பிரிய மன்னவர்களே 2 பங்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 7வது நாள் அது நாரி போகலை, அது நாரி போகலை. அந்த அருமையான ஐயா சொன்னாங்க, இது தயவுசெய்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்னேன் இது இருக்குதுக்கு குறிப்பில் அப்படின்னு. அதான் மிரக்குங்க, அதான் மிரக்குவோம். வாழ்க்கை நாரி போகாது, குறை வராது. அதான் 16 முழுமையும் வாசிக்க முடியல. பெரிய மன்னர்களே வாசிங்க, 16:22. 6வது நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். 24 மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. 30வது வசனம்,
அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது பிரியமானவர்களே, சீனாய் மலையில் 10 கட்டளைகள் கொடுக்கும் முன்பாகவே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுது. அதனால் இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், 10 கட்டளைகள் இருக்குது அப்படின்ற, 10 கட்டளைகள் இருக்குங்கிறனால கொலை செய்யலாமா? நாங்களும் நியூ டெஸ்ட்மெண்ட், கிருபையின் காலம், அதனால் கொலை செய்யலை, தப்பு இல்லை. நம்மளாம் கிருபையின் காலத்தில் இருக்கும், அதனால் அப்பா அம்மாவை கனம் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இதுக்குரிய விளக்கத்தை தான் தர்றார். அன்னைக்கு விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, அதான் வாழ்க்கை முறை. விபச்சாரம் செய்ய இப்போ தாவீது சொல்கிறான், நான் பரதேசிய தங்குகிற வீட்டில் உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகினேங்கிறான், இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறேங்கிறான். அப்போ தாவீது படிச்சிருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, தாவீது படிச்சிருக்கிறார். அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, உரியாவுடைய மனைவியை சேர்த்த உடனே, ஐயையோ விபச்சாரம் செய்யக்கூடாது, அப்போ என்னடா பண்ணலாம், அவனை கொன்றுவோம். உரியாவை கொண்டுட்டோம்னா உரியாவுடைய மனைவியை சேர்த்துக்கலாம், அது விபச்சாரம் இல்லை, அது தாவீதுடைய கான்செப்ட். தாவீது நல்ல வேதத்தை தியானிக்கிறார், அந்த வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது, ஆனால் அந்த வசனத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியலை. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும், நான் சொன்னேன் இது எல்கேஜி பாடம் தான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டுக்கு வரும், அது போஸ்ட் கிராஜுவேட்னு வச்சுக்கோங்க. அதில் ஏசு இந்த விபச்சாரம்னா என்ன, எப்பா விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணை, ஒரு மனைவி இல்லாதவளை, ஒரு மனைவி இல்லாத ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்ப்பாயானால், காதலிப்பாயானால், நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போ எது ஹையர் எஜுகேஷன், எது ஹையர் எஜுகேஷன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயங்கிறது கிராமர், இலக்கணம், அதுக்குரிய விளக்கம் இயேசு சொல்கிறார். அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ, திருமணமாகி ஒருவன் தன் மனைவியை இச்சையோடு பார்ப்பானேயானால், ஆசையோடு பார்ப்பானேயானால், அவளோடு இன்பமாக இருப்பானேயானால், அது அசுசிப்படாது, அது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. பிரியமலை அதற்காகவே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த திருமண உறவு என்று இல்லாமல், பிரியமானவர்களே, ஒரு பையன் திருமணமாகாத ஒரு பெண்ணை அவன் விரும்புகிறான், இச்சையோடு பார்க்கிறான், பழகிறான் என்று சொன்னால், திருமணம் என்ற உறவு இல்லாமல் அது விபச்சாரம், இல்லைனா வேசித்தனம். அந்த வேசித்தனம் என்ற சொல்லு தான் போர்னு, பாலியல் தவறு, உலகத காதல்னு சொல்லலாம். பிரியமானவர்களாம், புனிதமான காதல் இது, கணவன் மனைவி காதலிப்பது. திருமண உறவில் வருகிற காதல் புனிதமானது, அது எல்லா காதலும் கள்ள காதல் தான். திருமணம் ஆன பிறகு யாரை காதலிச்சாலும் கள்ள காதல் தான். திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று என்று இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு பல என்று இருந்தாலும் சரி, காதல் தான், அது விபச்சாரம் தான். அப்போ ஏசுக்கு விளக்கம், நீ இச்சையோடு பார்த்துட்டேனா விபச்சாரம் பண்ணிட்ட, நீ இச்சையோடு பார்த்துட்டேனா விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அது ஹையர் எஜுகேஷன். ஆனால் அதனுடைய பேஸ் என்னது, 10 கட்டளை. கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லியிருக்கு. நீ ஒருத்தனை கத்தி எடு, துப்பாக்கி எடுத்து சுடுற, உனக்கு சுட தெரியலை, குண்டு எங்கேயோ போயிடுச்சு, இல்லை அவன் டக் பண்ணிட்டான், அவன் மேலே குண்டு பாயலை, நீ சுட்ட ஆனால் அவன் சாகலை, அப்போ நீ சட்டப்படி கொலை செய்யலை, சட்டப்படி கொலைகாரன் இல்லை. நீ எப்போ கொலைகாரன், சட்டப்படி அவன் செத்தா கொலகாரன், நீ சுட்டாய், சுட்டான், சுட்டேன், சுட்டான் அப்படின்னு டைரக்ட் பேசுவோம். நீ சுட்ட அவன் குனிஞ்சிக்கிட்டான், குண்டு பாயலை, அப்போ நீ கொலகாரன் இல்லை. ஏசு என்ன சொல்கிறார், நீ சுட்டனாலேயோ அவன் செத்தனாலேயோ இல்லை, என்றைக்கு உன் சகோதரனை நீ பகைக்கிறாயோ அன்றைக்கே நீ கொலகாரன் ஆயிட்ட. சமயம் வாய்க்கும்போது கொல்ற,
ஆனால் என்றைக்கு உள்ளத்தில் பகை வந்ததோ, நீ கொலைகாரனாயிட்ட, மனுஷ தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகன். அப்புறம் சமய வாக்கியமாக நீ கொல்லலாம், கொல்லாமல் போகலாம். ஆனால் பிரதரை பார்த்து நீ மூடன் சொல்லிட்டாலே நீ நரகத்துக்கு தான் போவ. இது என்னது? ஹையர் எஜுகேஷன். ஆனால் பேசிக் எது? கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பேசிக். அப்போ தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னது விபச்சாரம்? மல்கியா சொல்கிறான், உங்கள் ஆவியை சோதித்து பாருங்கள். தேவனிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்ததே, அவர் யோசித்திருந்த ஆதாமுக்கு ஒன்றுக்கு மேலே ரெண்டு மூணு கொடுத்துருக்கலாமே, அவர் அப்படி செய்யலையே யோசிக்கிறார். மல்கியா வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, யாக்கோபுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, தாவீதுக்கு சாலமோனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, மல்கியாவில் அந்த வெளிப்பாட்டை பார்க்குறோம். அப்போ ஹையர் பேஸ் என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, அடிப்படையில் இந்த பத்து கட்டளைகள், இந்த பத்து கட்டளைகள் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய கம்ப்ளீட். எந்த ரிலிஜன், எந்த நாடு, எங்கே போனாலும் சரி, இதுதான் கம்ப்ளீட். இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த கட்டளைகளை கை கொள்ளுங்க பிரியம், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இப்படி இந்த பத்து கட்டளைகளை கை கொள்ளுடைய சில பாக்கியங்களை இப்போ தான் நான் செய்திக்குள்ளே வர்றேன்னா, இந்த பத்து கட்டளைகளை கை கொள்ளுகளுடைய சில பாக்கியங்களை நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கு வந்து சொல்கிறேன், வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் அப்சர்விங் தி டென் கமேண்ட்மெண்ட்ஸ். அதுக்கு முன்பாக இந்த ஓய்வு நாளை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஓய்வு நாளை அப்சர்வ் பண்ணுறதுனால அதையும் நான் சொல்லிடுறேன். நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குன்னு செட்டப்பாட் பண்ணுங்க. தனியாக, குடும்பமாக, சபையாக, உங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கடவுளை பற்றி பேசுங்க. ஆராதனைகளுக்கு ப்ரோக்ராம்ஸ் கூப்பிட்டு வாங்க. வீட்டில் ஜபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஓய்வு நாளை ஆசரிப்பதனால் ஏசாய் 58:13-14 வாசிக்கிங்க. ஐசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. இந்த நாளுக்கு பேரே பரிசுத்த நாள். இது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா என்றல்ல, மூல மொழியில் இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒன் டே இன் செவன் டேஸ். இந்த சண்டேங்கிறதுலாம் முதல் முதல் சண்டே என்று சொல்லி 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்திருக்கு. அதனால் நான் சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே அதெல்லாம் போட்டு இப்போ குழப்பில்ல. 7 நாளில் 1 நாள். ஃபைனைட் மேத்தமெட்டிக்ஸ், நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். ஃபைனைட் மேத்தமெட்டிக்ஸில் சாட்டர்டே லாஸ்ட் டே இருந்தால் சண்டே ஃபஸ்ட் டே, சண்டே லாஸ்ட் டே இருந்தால் மண்டே ஃபஸ்ட் டே. இப்போ உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி சண்டே இஸ் த லாஸ்ட் டே. இன்றைக்கு தான் வாரத்தின் கடைசி நாள். உங்கள் டிஜிட்டல் கேலண்டர்லாம் பாருங்கள், சண்டே கடைசி நாளாக இருக்கும். நம்ம சாதாரணமாக பேசுவோம், வீக்கெண்டில் ஊருக்கு போகிறோம். நாங்கள் வீக்கெண்டில் ஊருக்கு போகிறோம். வீக்கெண்டில் ஊருக்கு போகிறோம்னா எதை வீக்கெண்டுன்னு சொல்கிறோம்? சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்ட். வாரத்தினுடைய முதலாம் நாள் எது? மண்டே. ஸோ இந்த சண்டே மண்டேங்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். இப்போ சண்டே தான் வாரத்தினுடைய கடைசி நாள். தட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்ட். ஐஎஸ்ஓ, எனக்கு அந்த நம்பர் மறந்துச்சு. ஐஎஸ்ஓ நம்பர் அஃபிஷியலாக சண்டே இஸ் த 7th டே. அதனால் நமக்கு எந்த டேங்கிறது முக்கியம் இல்லை, நாள் அல்ல, ஆள். நாள் அல்ல, ஆள். பிரியமானவர்களே, இது அவருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு. அன்னைக்கு உனக்கு இஷ்டமானதை அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கு, வீட்டில் கறி செய்வோம் அப்படின்னு செய்யாதபடிக்கு.
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி. உனக்கு இஷ்டமான இடத்தை நினைவனால் இப்போ சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வந்துடும், அந்த பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு வந்துடும். பாட்டி தாத்தாவுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போங்க, ஒரு சிவில் ஆக்டிவிட்டியாக அதை மாற்றாதீங்க. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும். அதை உட்கார்ந்து 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 நிறைய வீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லி சண்டே பேச ஆரம்பித்து, இப்போ நம்மகிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சா கோவப்படாதீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. சண்டே அநேக வீட்டில் சண்டையாக தான் இருக்குது. எனக்கு சில யோசிப்பு அடுத்த பேரே சண்டேன்னு வச்சாங்களோ சண்டை போடுறதுக்காக. அன்றைக்கி ஒரு நாள் சொந்த பேச்சை பேசாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி. அந்த ஒரு இது ஒரு மகிமையான நாள். இந்த வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் செட்டப்பாட்டு, அது ஒரு பரிசுத்த நாள், அது மகிமையான நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அதை மன்னனால் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். எப்போ சண்டே வரும், எப்போ சண்டே வரும், எப்போ சண்டே வரும், எப்போ கோயிலுக்கு போகலாம், எப்போ வர்ஷிப் பண்ணலாம், எப்போ ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகிறேன், சண்டே ஸ்கூல் எடுக்க போகிறேன். அதை மன மகிழ்ச்சி நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அது ஒரு மகிமையான நாள், இட்ஸ் எ க்ளோரியஸ் டே அப்படின்னு எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பார். மூன்று ஆசீர்வாதங்கள் இருக்குங்க, நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், என் பிள்ளைகள் அனுபவித்தார். அப்படி அந்த நாளை வந்து ஒரு மன மகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணுவாயானால் நம்பர் ஒன் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், நீ மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே. பெரிய மாணவர்களே, ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைட் நான் பேசும்போது சொன்னேன், இப்படியே நான் பழகிட்டேன், எல்லா சூழ்நிலையிலும் அப்படி இருக்க முடியுது. அவங்க ஸ்கூல் பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே இல்லை, இது சிம்பிள் பாசிட்டிவாக எடுக்கிறேன், அந்த டீச்சர் இப்படி பண்ணுறாங்க, அது எனக்கு நல்லது, எப்படி என்னால் இப்படி எடுக்க முடிஞ்சிச்சு, எப்படி என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள்னு நினைங்க. ஊராஷா நம்ம இயேசு நாமத்தில் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருக்கோம்மா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருக்கோம்மா. அப்பொழுது நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். லெட் கம் வாட் மீ, என்ன வேணாலும் வரட்டும். அங்கே பிரியமலை அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதல் இருந்தாலும் இல்லாமல் போட்டாலும், என்ன வேணாலும் வரட்டுங்க, ஆண்டர் பார்த்துக்குவார், ஆண்டர் பார்த்துக்குவார். நீ ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று கருதுவாயானால் பிளஸ்ஸிங் நம்பர் ஒன், நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பிளஸ்ஸிங் நம்பர் டூ வாசிங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அப்படி அவர் செய்யலைன்னா இந்த பைபிள் தப்பாயிடும். நீ ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணி அந்த நாளை பரிசுத்த நாளாக நீ கருதுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் உன்னை ஏறி வர பண்ணுவார். கர்த்தருக்குள்ள தாழ்மையாய் உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். ஒருவேளை உலகத்தில் இல்லை சென்னையிலே கூட நான் அநேகரால் அறியப்படாமல் இருக்கலாம். பவுல் சொல்ல, நான் அநேகரால் அறியப்படலன்னு தன்னை பற்றியே சொல்கிறார். உலகம் முழுவதும் அறியப்பட்டு ஒரு பெரிய பிரசங்கியார் அல்லன்னா, ஆனால் ஒன்று அறியப்பட்டவர்களால் நன்றாக அறியப்பட்டிருக்கிறேன். பவுல் தன்னை பற்றி சொன்ன வார்த்தையை சொல்ல எனக்கு தகுதி இல்லை, கிருபையை பற்றி கொண்டு சொல்கிறேன். நான் நன்றாக அறியப்பட்டவன் அல்ல, நான் நன்றாய் அறியப்படாதவன் எனப்பட்டாலும் எல்லாராலும் நன்றாய் அறியப்பட்டவன். என்னை அறிந்தவங்க என்னை நல்ல பூர்ணமாக அறிஞ்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீ பூமியின்
உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தவனை ஏறி வரப்பண்ணு. எத்தனையோ சாட்சி. He'll make you ride on the high places of the earth. நீ பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பாய். எல்லா நாமத்துக்கு மேல அந்த நாமத்தை கற்றுக் கொடுப்பாய். நீ ஓய்வு இப்படி செய்வாயானால் அகத்துக்கு ஒரு அழகாக இருக்கு அந்த கிராம பெரியம்மாள் என்று எண்ணுவாயானால், அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். மூன்றாவது, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. இதோ நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றி நான் விளக்கின ஸ்தலத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார் சொல்லுங்க? யாக்கோபுட்ட சொன்னார். பழைய ஏற்பாட்டில் பல வாக்கு தத்தங்கள், யாக்கோபு யாக்கோபுடைய சந்ததிக்கு சொன்ன இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் தான் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கு. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். இன்றைய காலையில் கூட தியானித்தோம். அவர் இஸ்ரேல் ஜனத்திட்ட சொல்கிறார், நீ வளம் கொண்ட திடமனதாயிரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நீ அவர்களுக்கு பயப்படாத, திகையாத, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு துணை நிற்பேன். யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? எந்த ஜனத்துக்கு சொன்னார்? இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னார். இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னார். என் பேருக்கு ஒருத்தர் செக்கு கொடுக்குறாங்க. என் பேருக்கு ஒரு செக் எழுதியிருக்கு. அந்த என் பேருக்கு செக் எழுதி கிராஸ் பண்ணதை கொண்டு போய் இங்கே இன்னொருத்தர் பேரில் போட முடியுமா? சுந்தர்லால் பேரில் போட முடியுமா? முடியாது. யாரை பார்த்து சொன்னார் நான் உனக்கு முன்பாக போவேன், உன்னை கைவிட மாட்டேன்? யாருக்கு சொன்னார்? யாக்கோபுக்கு சொன்னார். அதை நான் உரிமையாக்க முடியுமா? என்ற சொல்லலையே, யாக்கோபுக்கு தானே சொன்னார். ஆனால் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தை எனக்கு எப்போ சொந்தமாகும் தெரியுமா? பிரியமானவர்களே, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். அதை வாசித்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பிரியமல்லை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு நான் இந்த ஓய்வு நாளை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே வரல. நான் இல்லை, ஆண்டவர் பேசியிருக்காரு. என்னை தாழ்த்தி சொல்கிறேன். நான் பொதுவான சாட்சிகளை பற்றி அதனால் உள்ள புண்ணியங்கள் என்னங்கிறத தான் சொல்ல வந்தேன். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கச்சித்தமானால் பின்னாலே தொடர்வோம். சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம்னா டோரா, அந்த 5 ஆகமங்கள். கர்த்தருடைய வேதம் அப்படி அதை எழுதும்போது ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், மத்தேயு, மார்க், லூக்காலாம் கிடையாது. அங்கே கர்த்தருடைய வேதம் என்று சொல்றது அந்த டோரா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கு. நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி. இந்த 10 கமேண்ட்மெண்ட்ஸ், இந்த சாட்சி, இந்த சாட்சி சத்தியமும். இந்த சாட்சி தான் கம்ப்ளீட் சத்தியம். இந்த சாட்சி சத்தியம். விபச்சாரம் செய்யக்கூடாது சத்தியம், களவு செய்யக்கூடாது சத்தியம். இந்த சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளை நீங்கள் தியானிப்பீங்களான்னா, 10 கட்டளை கை கொள்வீங்களான்னா, நம்ம கிடைக்கிற குறிப்பாக புதிய ஆண்டுக்களை பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பேதைகளை கூட இது ஞானியாக்குகிறது. பேதை அப்படின்னு சொல்கிறது சிம்பிள், அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் சில்லி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பு அறிவு இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கான். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ரொம்ப புத்தி கூர்மை இல்லை. 10 கட்டளை தயவுசெய்து பெற்றோர்கிட்ட ஊழியக்காரனாக கெஞ்சி கேட்குறேன்,
இந்த பத்து கட்டளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இந்த பத்து கட்டளைகள் இட் வில் மேக் த சில்லி சிம்பிள் ஃபூலிஷ் பர்சன் எ வைஸ் பர்சன். இந்த பத்து கட்டளைகளை தியானிப்பதனால் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் பேதையை ஞானியாக்கிறது குறித்த வெளிச்சத்தை கச்சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம தொடர்வோம். இப்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த சாட்சிகளை கை கொள்ள எனக்கு கிருபை தார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் உம்முடைய சாட்சியில் நான் மகிழுகிறேன். ஊராசனமாதி நமக்கரபாதி எலும்பி நின்று கத்தத்தை கேளுங்களேன். ஆண்டவரே, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், பெரிய பெரிய காரு பங்களாவை பார்க்கலோ, பேங்க்கில் லட்ச லட்சமாய் பணம் வைத்திருப்பதை பார்க்கலோ, என் பிள்ளைகளுக்கு நிறைய நகை நட்டு நான் வாங்கி கொடுக்கறதை பார்க்கலோ. ஆண்டவரே, உம்முடைய சாட்சியில் மகிழ, பத்து கற்பனைகளில் மகிழ, அந்த பிரமாணங்களில் மகிழ, எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் பிறன் பொருளை இச்சிக்கக்கூடாதையா? குறிப்பாக புதிய ஆண்டுக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிங்க. என் பிள்ளைங்க மற்றவங்களுடைய காரியங்களை இச்சிக்கக்கூடாது. ஆண்டவரே, விபச்சார ஆவி வரக்கூடாதையா? ஆண்டவரே, பாலியல் குற்றங்களுக்குள்ளாக செக்ஷுவல் கிரைமுக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் போகக்கூடாது ஐயா. அடி தடி கொலை என்று வரக்கூடாது ஐயா. களவு செய்யக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைங்க ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். பெற்றோட்ட அன்பாக கேட்குறேன், எப்படி உங்கள் பிள்ளைங்க விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, செக்ஷுவல் கிரைமில் மாட்டக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களோ அதே மாதிரி சற்றும் குறைவில்லாமல் விரும்புங்க. என் பிள்ளைங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும்னு விரும்புங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த சாட்சிகளை கை கொண்டார், இந்த சாட்சிகளை கை கொண்டார் பேதை ஞானி ஆவான். பேதை ஞானி ஆவான். இல்லைன்னா என் வேதம் பொய், இல்லைன்னா என் பைபிள் பொய். என் பைபிள் சொல்லுது இந்த சாட்சிகளை கை கொள்ளுகிற, இந்த சாட்சிகள் பேதையை ஞானி ஆக்கிறோம், ஞானி ஆக்கிறோம். உரிஷன் அதீனம கரபாசங்கர பதீனம. கட்டளை முகத்தை நோக்கி பாருங்க. அதுவரே இந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதான் பேஸ், இதான் எல்கேஜி, இதான் உங்கள் கால்களுக்கு தீபம், உங்கள் பாதைக்கு வெளிச்சம். இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம ஜெபம் பண்ணுமா?